வெல்கம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராமோட லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அது எப்படி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் 243 அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 2 + 4 + 3 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணி வரணும் அப்படின்னா, ஆட் பண்ணி வரணும். ஸோ 2 + 4 வந்து 6, 6 + 3 வந்து 9. இதுதான் ரிசல்ட், இதுதான் உங்களோட ப்ரோக்ராம். ஓகே, இதோட லாஜிக் நம்ம எப்படி இதை வந்து ப்ரோக்ராம் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 243லேருந்து 3 பிரிக்கணும். ஸோ அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடுலர் 10 அப்படின்னு பண்ணும்போது உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதோட ரிமைண்டர் வந்து 3 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த 243 வந்து 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், 24 கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த 243 அப்படிங்கிற நம்பர் வந்து நம்ம வந்து 10 ஃபஸ்ட்டு மாடுலர் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. ஸோ அதே நம்பரை வந்து 10 டிவைட் பண்ணும்போது அதோட கோஷன் 24 கிடச்சிருது. ஸோ 243ங்கிறது 3 24 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து தனியாக கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 24 வந்து நீங்கள் மாடுலர் பண்ணும்போது, அகெயின் வந்து 10 மாடுலர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 தான் இதோட ஆன்சராக கிடைக்கும். 4 கிடச்சிருச்சு. அகெயின் நான் வந்து திருப்பி 24 10 டிவைட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், மாடுலர் 10 அப்படின்னு பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். ஸோ அப்போ இது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 3 4 2 கிடச்சாச்சு. இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பரை நம்ம வந்து 10 டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதோட கோஷன்ட் எப்போவுமே இதை விட இது சின்ன நம்பர். ஸோ இதோட கோஷன்ட் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா, 0 இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது என்ன, இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணுன்றது தான் அதோட லாஜிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாடுலர் 10 பண்ணுறோம், ரிமைண்டர் 3 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 10 டிவைட் பண்ணுறோம், அதை மாற்றி மாற்றி இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாடுலர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிவைட், மாடுலர் டிவைட், மாடுலர் டிவைட். ஸோ அப்போ இது வந்து ஒரு சைக்ளிக்காக, இது ரெண்டு ப்ராசஸும் சேர்ந்து வந்து ஒரு சைக்ளிக்காக திரும்ப திரும்ப நடந்திருக்கு. ஒரே ஒரு நம்பரை 10 டிவைட் பண்ணியிருக்கோம், மாடுலர் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி அதே நம்பரை 10 டிவைட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கிடைக்கிற ஆன்சரை வச்சு இங்கே கிடைக்கிற ஆன்சரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம மாடுலர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற ஆன்சரை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராசஸ் சைக்கிள் நடந்திருக்கு. அப்போ இதில் வந்து எத்தனை சைக்கிள் நடந்திருக்கு அப்படின்னா, 3 இருக்குன்னா 3 நடந்திருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் நான் அந்த வாய்டு மெயின்லேருந்து எழுதுகிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் வந்து நம்பர் கேட்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃபில் நான் என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குறேன், என்டர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்கேன்எஃபில் இந்த நம்பர் நான் வாங்குகிறேன், நம்பர்ஸ் இன் ஏன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணணும், இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர் வாங்கியாச்சு, ஒரு நம்பர் கொடுத்தாச்சு, அந்த நம்பரை வந்து சம் பண்ணி நமக்கு ஆன்சர் வரணும். இதுதான் உங்களோட ப்ரோக்ராமோட அவுட்புட்டு, அதாவது என்டர் நம்பர்னு கேட்கணும், அந்த நம்பரை பிரித்து ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். அப்போ நம்ம நம்பரை வாங்கிட்டோம். இனி இந்த நம்பரை வந்து நம்ம பிரிக்க போகிற லாஜிக் வந்து இது தான். ஸோ இதை இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேலை வந்து இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த வேலை நடந்திருக்கு. அதாவது அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, திருப்பி திருப்பி லூப்பிங்காக நடந்திருக்கு. அப்போ இதை தான் நம்ம வந்து ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வரணும். இப்போ இங்கே 243 அப்படிங்கிறத நீங்கள் வாங்கின நம்பர், ஏ அப்படிங்கிறதான் நீங்கள் வாங்கின நம்பர். ஸோ இந்த நம்பரை என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம மாடுலர் 10 அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலர் 10 பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதே நம்பரை, இதே நம்பரை, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை 10 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் இதை டிவைட் பண்ணி வந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை தான் திருப்பி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மாடுலர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி அதிலே ஸ்டோர் பண்ணால் தான் திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதை நான் வந்து எக்ஸை ஏங்கிறத வந்து மாடுலர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை வச்சுருக்கேன். அப்போ திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணுறோம், ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். ஏ வந்து எது வரைக்கும் நடக்கணும்னா, கிரேட்டர் தென் 0 வரைக்கும் நடக்கணும். ஸோ அதனால் இங்கே நான் லூப் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு கர்லி பிரேஸ் ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த வேலை வந்து திரும்ப திரும்ப நடந்திருக்கு. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் வேணும், இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் 0 பார்க்கும், பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணோம், இந்த நம்பரை வந்து மாடுலர் பண்ணோம், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணோம், இப்படி வந்துருச்சு. ஆனால் இங்கே நம்ம ஒரு நம் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 3 4
2. இந்த நம்பர் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வரணும். அப்போ இந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் எங்கே, இந்த மாடுலர் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் தான். அப்போ இந்த நம்பர் வந்து எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸை வந்து நம்ம குமுலேட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா நாங்கள் என்ன கொடுக்குறேன், எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்னமாகும், இப்போ இது எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இங்கே எந்த லாஜிக்கை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமாக நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ இங்கே நான் ஃபைனலாக நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் சொன்னால் இதை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ரிண்ட் ஆகிரும். ஸோ இங்கே வந்து கொடுக்குற இங்கே சம் ஈக்குவல் எஸ் ஈக்குவல் நம்ம என்ன கொடுக்கணும், ஜீரோ அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு நான் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்டு ஏ கம்மா எஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. ஸோ அந்த டிக்ளரேஷன் பார்ட்டு, ஸோ ஏக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் அலகேட் ஆகிருக்கு, எஸ்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் அலகேட் ஆகிருக்கு. ஸோ எஸ்ஸில் வந்து நான் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னவாகுது, இங்கே எஸ்ஸில் ஜீரோ அப்படின்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இவனை என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து ப்ரிண்ட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது. என்டர் நம்பர்னு கேட்கும்போது சப்போஸ் இது இதுதான் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன கேட்கணும் நமக்கு, என்டர் நம்பர் அப்படின்னு கேட்கணும். இந்த இடத்துல கேட்குது, இதுதான் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, என்டர் நம்பர். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கேன் ஆஃப் கர்சர் வெயிட் பண்ணோம். அப்போ நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, இந்த ஏக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறீங்க. நான் இதே நம்பரை நம்ம எடுத்துக்குவோம், 243 நான் கொடுக்குறேன், 243 சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே கொடுத்தோன்னா ஸ்கேன் ஆஃபில் ஏ இருக்கிறதுனால ஏயில் போய் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 243 அப்படின்றது ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன இருக்குது, வைல் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு பார்க்குது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் ஒர்க் ஆகும். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வெளியில் வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏ கிரேட்டர் தென் ஜீரோ, ஏ வந்து 243. ஸோ 243 கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ என்னவாகும், திரும்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மாடுலர் 10. ஏயோட வேல்யூ என்ன, 243. ஸோ 243 மாடுலர் 10 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரை எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ இங்கே என்ன இருக்கும், 243 டென்னால் மாடுலர் பண்ணும்போது இதோட ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கிடச்சிரும். இது வந்து எக்ஸ் நமக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் எக்ஸ். எஸ்ஸில் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இப்போ எஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு என்னவாயிரும், இங்கே இந்த இடத்துல 3 நமக்கு அசைன் ஆயிரும். ஏன்னா எஸ்ஸில் வந்து நம்ம 3 அசைன் பண்ணுறோம். ஸோ மெமரியிலையும் ஜீரோவை அடிச்சுட்டு என்னவாயிரும், 3 அசைன் ஆயிரும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஏ டிவைட் 10. அப்போ இந்த இடத்துல வந்து ஏயோட வேல்யூ என்ன, 243 டிவைட் 10 அப்படின்னும் போது, இப்போ இதை 10 டிவைட் பண்ணும்போது இதோட கோஷன்ட் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ 24 ஸ்டோர் ஆகும். எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏயில் ஸ்டோர் ஆகுது. ஸோ முடிஞ்சிருச்சு. திருப்ப இங்கே அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ என்னவாகும், இந்த ப்ராசஸ் வந்து இங்கே ஏ கிரேட்டர் தான் ஜீரோவான்னு பார்க்கும். இப்போ ஏஆ ஃபைனலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன மறுபடியும் செக் பண்ணணும், ஏ வந்து 24 கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்க்கும். ஸோ கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ, ட்ரூன்னு ஆனதுக்கப்புறம் மறுபடி இங்கே வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏயில் என்ன இருக்குது, இப்போ ஏயில் இருக்கிறது 24 மாடுலர் 10 அப்படின்னும் போது இதில் 4 தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் 4, இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போது, இதுக்கு முன்னாடி எஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் இப்போ எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, ஏன்னா எஸ் ப்ளஸ் எக்ஸ் தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எஸ்ஸோட வேல்யூ 7 ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்னவாயிரும், இந்த 3 அடிச்சுட்டு 7 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும் எஸ்ஸில். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஏயை வந்து டிவைட் பண்ணணும். ஏயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 டிவைட் 10. ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ ஏயில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணணும், ஏ வந்து 2 கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2 மாடுலர் 10, ஏன்னா இப்போ எக்ஸ் ஏயோட வேல்யூ என்னது, 2 மாடுலர் 10 வந்து 2 தான் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் ஃபைனலாக அதுக்கு முன்னாடி 7 இருக்குது. 7 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இப்போ எஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 இருக்குது. ஸோ அதை அடிச்சுட்டு என்ன ஸ்டோர் ஆயிரும், 9 ஸ்டோர் ஆயிரும். இப்போ எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டிவைட் பை 10 2 டென் எத்தனை டைம் இருக்குது, 0 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 0 ஏயோட வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்னவாக இருக்குது? இப்போ ஜீரோ. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ப்ராசஸ் வரும். ஏ வந்து ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோ, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே நமக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு இப்போ என்ன, எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எஸ்ஸில் ஃபைனலாக என்ன இருக்குது? 9 இருக்குது. இதுதான் உங்களோட ஆன்சர்.